வணக்கம் 230 ஹண்ட்ரட் தேர்ட்டி சில கேள்விகள் சில சந்தேகங்கள் சில புது கோணங்கள் ஃப்ரம் சம் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் ஆன்லைன் ஒரு குவிக் கண்ணோட்டம் இந்த அஞ்சு பேரை கேளுன்னு பேசினதை பற்றி ஒருத்தர் இருந்தார் நானும் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறேன் ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும்னா ஒரு நாலஞ்சு பேரை கேட்டு அவங்க சொல்கிற ஃபீட்பேக் ஐ வில் அப்படியே அசைப்போட்டு அதுக்கப்புறம்தான் ஐல் டேக் ஆக்ஷன் அப்படின்னார் ஆல் தி பெஸ்ட் தட்ஸ் அ வெரி குட் அப்ரோச் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கியே நீ க்ரியேட்டர்ஸ் பேர்ன் அவுட் ஃபீல் பண்ணியிருக்கியா அந்த மாதிரி பண்ணினா என்ன பண்ண போகிற இஃப் யூ எவர் ஃபெல்ட் லைக் தேட் வாட் ஒட் யூ டூ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் வி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் இதுவரைக்கும் அதை நல்ல வேலை ஃபீல் பண்ணல இந்த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படிம்பாங்களே க்ரியேட்டர்ஸ் பர்ன் அவுட் அப்படிம்பாங்களே எவ்ரி நைட் இந்த த பாஸ்ட் செவன் மந்த்ஸ் ஐ ஹவ் பீன் ஏபிள் டு சம்ஹாவ் ஜென்ரேட் சம்திங் மீனிங் ஃபுல் ஃபார் அவர் வியூவர்ஸ் ஒன்றே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வேற ஒன்றுமே தோன்ல ஐ சீம் டு ஹாவ் ஸ்டக் பேர்ன் அவுட் வந்துருச்சு அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேர்ன் அவுட் வந்த அன்னைக்கு அதை ஓட்டிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி தானே அந்த ப்ராப்ளம சொல்யூஷனாக நினைச்சுக்கோ ஒரு ப்ராப்ளம் முன்னிறுத்தி நீ நடத்தினேன்னா யூ வில் பி ஏபிள் டு லேர்ன் பெட்டர் அப்படின்னு சொன்னதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே அப்படிதானே ஒரு பார்ட் ஆஃப் அ கம்பெனியாக இருந்தால் கூட குட் அண்ட் பேட் நம்ம பார்க்குறோம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட குட் அண்ட் பேட் நம்ம பார்க்குறோம் அதுதானே ப்ராசஸ் பெயின் பாயிண்ட்ஸை தாண்டி அப்படின்னு ஒரு ஃபிலசாஃபிக்கல் ட்விஸ்ட் கொடுத்தாங்க எஸ் யூர் ரைட் நான் கேல்குலஸ் கற்றுக்கொண்டதும் அப்படித்தான் எலக்ட்ரிசிட்டியில் சார்ஜஸ் பற்றி கற்றுக்கும்போது தான் கேல்குலஸோட ரியல் பவர் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னார் ஹம்ஸ் அப்படிங்கிறவங்க புது நண்பர் யார் அவங்கன்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒய்யை பற்றி ஒரு நியூ ட்விஸ்ட் கொடுக்குறாங்க த ஒய் குட் பி ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஐ ஒன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐடியா இதை பற்றி கற்றுக்கணும்டா அவ்வளோதான் அதுதான் என் ஒய் ஐ ஒன்ட் லேர்ன் மோர் அபவுட் திஸ் கான்செப்ட் குட் பி யோ ஒய் ஆனால் அதை நீ நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி If யூ சேஸ் your learning, if you keep your why clear, learning will automatically follow. அப்படின்னாங்க என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தரோட டாட்டர் அவங்களோட எனக்கு ரீசெண்டாக தொடர்பு வந்தது வயல் ஐ வாஸ் ஷேரிங் மை கொட்டிடியன் வித் ஹா இந்த சுண்டோகூ அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் Knowledge டெட்டில் அதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்கு நல்லா ஞாபகம் வந்தது அந்த ப்ரொஃபெசர் வீட்டில் பாதி வீடு புஸ்தகங்கள் தான் இருக்கும் ஸோ இவங்க சொன்னபோது கரெக்டாக ஞாபகம் வந்தது எதை சொல்கிறாங்க அப்படின்னு ஹோப்ஃபுல்லி ஹீ வில் நாட் பை எனி மோ புக்ஸ் அண்ட் ஹி கம்ப்ளீட்ஸ் ரீடிங் ஆல் த புக்ஸ் இன் ஹிஸ் மினி லைப்ரரி இதே வியாதி எனக்கும் இருக்குது சார்கிட்ட சொல்லுங்க சுந்தரி மோகன் அப்படிங்கிறவங்க பதினாலு டேப் என் ஃபோன்ல இருந்தது இப்போ தான் மூடி வச்சேன் எப்போவாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சி ஐ ஹவ் ஸ்டார்டட் க்ளோஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இந்த கோட்டீடியன் இல்லைனாலும் எப்போவாவது பார்க்கலான்னு திறந்து வச்சுக்கோங்க டோன்ட் ஷட் இட் அவுட் கார்த்திக் வித்யா ஒன் ஆஃப் அவர் ரெகுலர் ரீடர்ஸ் அண்ட் ரெகுலர் காமெண்டர்ஸ் இந்த லேபிளிங் பற்றி ரொம்ப டீப்பாக சில விஷயங்கள் கேட்டிருக்கார் எஸ் அது கொஞ்சம் நெகட்டிவ் தான் ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கிரேட் டீம் பிளேயர் அப்படின்லாம் சொல்கிறது குட் சைல்டு பேட் சைல்டு அப்படின்லாம் சொல்கிறது ஆனால் லேபிளிங்கில் சில பெனிஃபிட்ஸும் இருக்கா இல்லையா ஏன் ஹியூமன்ஸ் லேபிள் பண்ணுறாங்க அதோடைய டார்க் சைட் கவர் பண்ணீங்க ப்ரைட் சைடு இருக்கா இல்லையா எப்போ லேபிள் பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது எந்த மாதிரி லேபிள் பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாது தேங்க்யூ இதை பற்றி ஒரு தனி செக்மெண்ட் கோட்டிடின்னு பண்ணிடலாம் தேங்க்யூ ஹம்ஸ் கேம் பேக் அண்ட் ஷீ சேட் ஷீன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ ஷீ மாதிரி தான் இருக்கு அந்த லேபிளிங் பற்றி இட் இஸ் ஆல் அபவுட் பீங் ஓப்பன் ஒரு ஒப்பீனியன் ஒருத்தரை பற்றி ஃபார்ம் பண்ணிண்டா அதை மாற்றிக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளை பற்றியுமே வி ஷுட் பி ரெடி வி ஷுட் பி ஓப்பன் டு ஆர் செல்ஸ் அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணணும் லேபிளிங்கோட டேஞ்சரே அதுதான் இட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் அனலைஸிங் எனி திங் பிலோ த ஃபர்ஸ்ட் டாப் லெவல் லேயா ஸோ அந்த அனாலிசிஸ் மைண்டில் இருந்ததுன்னா ப்ராபப்ளி லேபிளிங் இஸ் ஃபைன் ஸோ ஐ திங்க் தட் ஷுட் பி அ பேலன்ஸ் ரெண்டுக்கும் பேலன்ஸ் இருக்கணும் ஒரு ஓப்பன் அப்ரோச்சும் இருக்கணும் லேபலிங்கும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நம்மளை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் உலகத்துக்கு தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் லேபிளிங் இஸ் ஸோ பாப்புலர் இட்ஸ் லைக் அ சேஃப்டி நெட்வொர்க் ஒரு ஷார்ட் கட் மாதிரி அவங்க அவங்கள உபயோகிச்சுக்கிறோம் நம்ம அந்த மாதிரி லேபிள்ஸை அப்படின்னு சொன்னாங்க தட்ஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங்

ஆர் யூ நாட் லிமிட்டிங் யார் செல் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் கொஞ்சம் அந்த கஷ்டம் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் கான்ஷியஸாகவே நான் வந்து இன்றைக்கி லேட்டாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தடவை பண்ணேன் அப்புறம் சில சமயம் ஏர்லியாக ரிலீஸ் பண்ணேன் ரொம்ப அழகான பாயிண்ட் அது ஐ டிடன்ட் வாண்ட் டு கெட் காட் இன் அ ட்ராப் அண்ட் எய்ம் ஃபார் அக்யூரஸி அண்ட் லூஸ் ட்ராக் ஆஃப் குவாலிட்டி நல்லா பண்ணுற வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் லான்ச் பண்ணேன் ஒரு பதினாலு தடவை அந்த வீடியோவை நான் ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது ஏன்னா ஒரு லைட்டிங் ப்ராப்ளம் வந்தது லிப் சிங்க் ப்ராப்ளம் வந்தது எந்த வீடியோன்னு கண்டுபிடிங்க வேணும்னா ரெண்டு மணிக்கு தான் அதை லான்ச்சே பண்ணினேன் விக்னேஸ்வரன் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பற்றி சொன்னியே நல்லாயிருக்கு ஆனால் ஃபிசிக்ஸ் படி பார்த்தேன்னா அது வந்து அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷரில் தான் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ப்ரெஷர் ஏற ஏற இன்னும் ஹையர் டெம்பரேச்சரில் தான் அது ஃபேஸ் சேஞ்ச் ஆகும் கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டார் இந்த ப்ரெஷர் குக்கருங்கிறது அதுதானே வென் இட் வென் த ப்ரெஷர் இஸ் ஹையா த டெம்பரேச்சர் அட் விச் த ஃபேஸ் சேஞ்சஸ் இஸ் ஹையர் ஸோ அதிலிருந்து ஃபிலோசாஃபிக்கல் லெசன் ரொம்ப அழகாக எடுத்துக்கலாம் நீயே தேவையில்லாமல் உன் மேலே ப்ரெஷர் அழுத்தம் அதை போட்டுக்கிட்டேன்னா உன்னுடைய கோல் இஸ் டு சேஞ்ச் ஃபேஸ் இல்லையா அந்த மாற்றம் ஆகும் நேரமும் தள்ளி போகும் தட் தேட் பியூட்டிஃபால் தேங்க்யூ விக்னேஸ்வரன் தீபர் தர்ஷன் நான் பன்னெண்டாவது படிக்கிறேன் இது இருக்கேன் இது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு இன்னொருத்தர் வந்து டிஎஸ்ஏ கற்றுக்கோ சி ப்ளஸ் ப்ளஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு அல்கொரு தம்ஸ் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு பதில் சொல்லியிருக்கார் ஒரே ஒரு வேண்டுகோள் எதை வேணால் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதுக்கு பதில் சொல்கிறேன் ஆனால் கேட்கறதோடு நிறுத்திக்குங்க என் சார்பில் பதில் கூற வேண்டாம் ஏன்னா இந்த பதில் சரியாக தவறான்னு நான் அதுக்கு கீழே பதில் போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் வந்து யூடியூப்பில் கமெண்ட்ஸே பண்ணுறதில்ல அந்த கமெண்ட்ஸோட பெஸ்ட் மீனிங்ஃபுல் யூஸ்ஃபுல் ஒன்ஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோவாக போடுறேனே ஒழிய யூடியூப்பில் வர்ற எல்லாத்துக்கும் நான் பதில் போடுறதில்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய சேனலில் வந்ததுன்னா அது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது வியூவர்ஸ் ஸோ ப்ளீஸ் டூ நாட் ஆன்சர் ஆன் மை பிஹாஃப் தம்னேலில் க்யூசி போட்டிருக்கீங்களே அப்படின்னா என்ன குவாலிட்டி செக் பாஸ்ட் அகெய்ன் ஆன்சரிங் ஆன் மை பிஹாஃப் வேண்டாம் தவிருங்கள்

மக்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு நிறைய புஸ்தகங்களில் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் எஸ் தெர் ஆர் சம் ஹாரர் ஸ்டோரிஸ் ஆல்சோ அபவுட் ஹவு அமேசான்ஸ் எம்ப்ளாயீஸ் அமேசான்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் ரிவோல்ட்டிங் ஆர் ஹேவிங் ட்ரபுள் ஓவர் ஒர்க்கிங் இன் ஆல் தேட் நல்லதை எடுத்துக்கும் கெட்டதை தள்ளி வச்சுக்கோம் அவ்வளோதான் ஹாய் சார் குட் மார்னிங் சார் I think we should move past comments like this. Hmm? I'm, I'm happy you are greeting me, but uh, when people see three comments and they want to see what others have written and they, they see a good morning, I think uh, that puts them off. So, for the sake of the many thousands of subscribers, please avoid. சச் காமெண்ட்ஸ் என்ன குட் மார்னிங் சொல்லணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு அனுப்புங்க யூ எப்பெல்லாம் டிமோட்டிவேட்டிங்காக யாராவது பேசுகிறாங்களோ இஃப் ஓன்லி ஐ எம் டெஃப் யோசிக்க தேங்க் யூ ஃபார் தட் மெசேஜ் என் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்தாய் அப்படின்னு நித்யா சொல்லியிருக்காங்க வேணுன்னே கிண்டலாக மாக் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் உனது கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்தது உனது காதுகளை மூடிக்கொள்வதற்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜீவ் பிரதாபன் ஷேர்ட ஃபியடார் டாஸ்டேவ்ஸ்கி பேராகிராஃப் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இன் வேன் த ட்ரீமா ரேக்ஸ் ஓவர் இஸ் ஓல்ட் ட்ரீம்ஸ் அந்த ஹிந்த் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபெர்வர் பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா அதில் அஸ் தோஸ் சிக்கிங் ஏ ஸ்பார்க் அமாங் த எம்பர்ஸ் எங்கேயாவது சின்ன பொறி இருக்குமா அல்லது எல்லாம் அணைஞ்சு போச்சா டு ஃபேண்டமெண்ட் டு ஃபிளேம் டு வார்ம் ஹிஸ் சில்ட் ஹார்ட் பை த ரீகின்டு ஃபயர் அண்ட் டு ரவுஸ் ஆப் என்னட் அகெயின் ஆல் தட் வாஸ் ஸோ ஸ்வீட் ம் அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச செத்து போச்சுன்னு நினச்ச இனிமே கிடைக்காதுன்னு நினச்ச அந்த உயிர் அந்த உணர்வை எப்படியாவது நான் கிளப்ப முடியுமான்னு பார்த்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்குது சாந்தி முருகேசன் பாரதியார் கவிதை ஒன்று அனுச்சிருந்தாங்க இதன் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்திழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழுத்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே ம் ஓட்டெவர் அப்ஸ்டக்கிள்ஸ் கம் ஓட்டெவர் ட்ரையல்ஸ் அண்ட் ரிபுலேஷன்ஸ் ஐ ஹாவ் டு ஃபேஸ் just bless me this. i don't want to forget singing your praise. i think this is the last one where rajiv pratapan talks to us again about the avis and uh, hertz car rental advertisement fight. the backfire தன்னைத்தானே நான் ரெண்டாவது நான் ரெண்டாவதுன்னு சொல்லிக்கிறது எந்த விதத்தில் அது அதுக்கு புகழ் அப்படின்னு கேட்டிருக்கார் ஆக்சுவலி தட் இஸ் த ஃபிக்கல் மைண்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ் அவங்களுக்கு வந்து லாஜிக்லாம் தெரியாது சுவாரஸ்யமாக ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்டு அவங்களுக்கு பிடிச்சிரும் அண்ட் நீங்கள் ஒலிம்பிக்ஸ்லேருந்து வேர்ல்ட் கப்லேருந்து எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு பின்தங்கி இருக்கிற அண்டர் டாக் வந்து பெரியாளு வாலாட்டினா அண்டர் டாக் தான் சேர் பண்ணுவாங்க So that was the emotion that Avis tapped. That was very beautiful. They tapped into it. And uh sealatari, uh, herds was still number one. But 0% market share in he grew and as much as 30-40% the number two eventually had. So that's the பல வருஷங்களுக்கு அப்புறம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு பல வருஷங்களுக்கு அப்புறம் ஹர்ட்ஸ் ரன் அன் ஆட் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு ஆட் ரன் பண்ணாங்க ஃபார் இயர்ஸ் ஆவிஸ் ஹஸ் பின் டெலிங் அஸ் ஹர்ட்ஸ் இஸ் நம்பர் ஒன் நவ் வி ஆர் கோயிங் டு டெல் யூ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் ஏன் வந்ததுன்னு நினைக்கிறீங்க இதனால் அப்படின்னு ஒரு பன்னெண்டு ரீசன்ஸ் கொடுக்குறாங்க மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது பட் த the good thing about such uh, uh, warfare advertisement warfare is the game is never over battle has been uh, done the winner has been declared please go home kadhe nortan. the war keeps on going and that's how the customer benefits all right then இன்னொரு புதிய டாப்பிக்கோடு நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ